ஜாதி குடி அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அது வேண்டுமா வேணாமா? அதாவதுங்க இப்ப சொன்ன மாதிரி சாதி என்பது முழுக்க முழுக்க வர்ணாசிரமத்துடைய படிநிலையை கொண்டது. குடி அப்படிங்கிறது தமிழர்களுடைய வரலாற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து இயல்பாக ஒரு மனிதனுடைய பரிணாமத்தின் அடிப்படையில் வளர்ந்ததுதான் குடிகள். ஸோ அப்ப குடினா என்ன, குடி எப்படி வளர்ந்தது, தமிழர்களுக்குள்ள இந்த வரையறைகள்லாம் எப்படி உருவாச்சுங்கிறது நம்ம ஒரு தெளிவான ஒரு பார்வையில பாக்குறோம். ஆதிகால மனிதன் வந்து முத முதல்ல ஒரு வேட்டை சமூகமாக வாழ்ந்தான். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சதுதான், நான் மட்டும் சொல்றது இந்த வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இருந்து எல்லாருமே சொல்றதுதான். ஆதிகால மனிதன் வந்து காட்டுல முதல்ல இருந்தான். காட்டுல இருந்த மனிதன் வந்து வேட்டையாடுற தொழில தான் பிரதானமாக கொண்டிருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறது ஆரம்பத்துல கற்களை பயன்படுத்தி ஆயுதத்தை பயன்படுத்தி வேட்டையாடினான். அதுக்கப்புறம் அவனுடைய தொழில்நுட்பம் வளர வளர அம்பு எய்யறது போறது இதெல்லாம் வச்சு வேட்டையாட ஆரம்பிச்சான். சோ வேட்டை சமூகமாகத்தான் ஆரம்பத்துல மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி வேட்டை சமூகமாக வாழும் பொழுது அவர்கள் பாதுகாப்பு கருதி மலைகள்ல வாழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மலைகள்ல தான் குகைகள் இருக்கும். நீங்க பாத்தீங்க கேவ்மேன் சொல்லுவாங்க, கேவ் எங்க இருக்கும், சாதாரண காட்டுகளுக்கு இருக்காது, மலைகள்ல தான் இருக்கும், மலைகள்ல தான் குகைகள் இருக்கும். ஸோ குகைகளுக்குள்ள வாழ்றதுங்கிறது வாழ்க்கைங்க பொழுது அந்த மனிதர்கள் வந்து குறிஞ்சிங்கிற அந்த நிலப்பகுதியில வாழ ஆரம்பிச்சா, குறிஞ்சினா மலை, மலை சார்ந்த இடம். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தவர்கள் வேட்டை தொழிலை இதாக கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன என்ன அழைக்கப்படுறாங்க, வேடர்களாக அழைக்கப்படுறாங்க. இவர்கள் மலையிலேயே வாழ்ந்ததுனால வரையர்கள், வரையன்னா மலைன்னு அர்த்தம், வரையர்கள் மலையில வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது. இந்த வரையர்கள்ங்கிறது தான் பிற்காலத்துல பறையர்கள் அப்படிங்கிற மருவுது. ஸோ மலைகள்ல வாழ்ந்த குறிஞ்சி நில மக்களாக வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல பறையர்கள் அழைக்கப்பட்டவங்க. இந்த இடத்துலதான் சிவனே, இந்த குறிஞ்சி மக்களுடைய மத்தியில தான் சிவன்கிற ஒரு சித்தர் உருவாகிறாரு. அவரை அதனாலதான் சிவனை வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மனித இனமே ஒட்டுமொத்தமாக அந்த குறிஞ்சி மக்கள் தான் அவங்க பறையர்கள் அழைக்கப்படுறாங்க. இவர்களுடைய தொழில் வந்து வேட்டையாடுற தொழில். இதை வந்து யாரும் வந்து நீங்க வேட்டையாடுங்க சாப்பிடு இப்படிதான் நீங்க வேட்டையாடி வாழணும்னு யாரும் வகுக்கல. இது இயற்கையாகவே இப்படிதான் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்றாங்க ஒரு காலத்துல அப்படியே இனப்பெருக்கம் ஆகுது. இனப்பெருக்கம் ஆக ஆக அவங்க வேட்டையாடுறதுக்கு விலங்குகள் குறையுது. ஸோ உணவுல வந்துட்டு ஒரு அவர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ உணவு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது என்ன பண்றாங்க, இனிமேல் வெறும் வேட்டையாடிட்டு மட்டும் இருந்தா பத்தாது, நமக்கு வந்து நம்ம கூடவே விலங்குகள் இருந்தா நமக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அடிப்படை புரிதலுக்கு வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு மாடுகளை தேடி போய் வேட்டையாடுறது, நம்ம ஏன் ஆடுகளை தேடி போய் வேட்டையாடுறது, மானை தேடி போய் வேட்டையாடுறது, எல்லாத்தையும் நம்ம பக்கத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிக்குவோமேனு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதுல எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல பட்டியில அடைச்சி வைக்கிறாங்க. அதில் ஒரு சிலது உள்ளே வாழுது, சிலது முட்டிட்டு வெளியில் போகுது. அது கால ஓட்டத்தில் என்ன ஆகுதுன்னா பசுமாடு, அப்புறம் வந்து ஆடு, கோழி, முயல், இதெல்லாம் இது மாதிரி டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் உருவாகும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மலைகளில் வாழ முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் காடு மலை உச்சியில போயிட்டு ஒரு ஆறு மாடு பட்டி கட்டி வைக்கிறது கஷ்டம். ஆனா கீழே இந்த இடத்துக்கு வந்தால் தான் முடியும். ஸோ பிளெயின்ஸுக்கு வராங்க. அது காடுகளாக இருந்த காலகட்டம். காடுகளுக்கு வராங்க. அங்கே வந்து அவர்கள் வந்து பட்டி கட்டி அங்கே வந்து மாடு ஆடெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து கிழங்கு இந்த குறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காடுகளில் வாழக்கூடியவர்கள் கிழங்குகள்லாம் போய் எடுத்து பறிச்சுட்டு வருவாங்க. பழம் மரங்கள்லாம் தேடி போய் காட்டுக்குள்ளே போய் பறிச்சுட்டு வருவாங்க. யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு ரொம்ப தூரம் போய் மரங்கள்லேருந்து காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வரோம், அதுல நம்ம பக்கத்திலேயே விளைவிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கிழங்குகளையும் ரொம்ப சுலபமாக வளரக்கூடியதெல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உருளைக்கிழங்க சும்மா மண்ணில் போட்டாவே அது வளர்ந்துடும். ஸோ அது மாதிரி கிழங்கு வகைகள்லாம் சும்மா எடுத்து போட்டிங்கன்னா திருப்பி வளர்ந்துடும். ஸோ கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு பழம் மரங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, மரத்தை தேடி காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த நாலு மாமரத்தோட கொட்டை எடுத்துட்டு பலாப்பழத்தோட கொட்டை எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்திலேயே தனக்கு தான் வாழ்றதுக்கு பக்கத்திலே போட்டுக்கிட்டு அது பக்கத்திலே வளரும்போது அங்கிருந்து அவன் எடுத்துக்கப்படுறான். ஸோ இது மாதிரியான அடிப்படை விவசாயமும் இந்த அடிப்படையான ஒரு விவசாய இதுவும் அது கூட இந்த மாதிரி கால்நடைகள் வளர்க்கறதுக்கும் ஒரு 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 இது உருவாகுது. இவங்க தான் வந்துட்டு மேப்பர் சமூகம், அதுதான் வந்து ஆயர் சமூகம், கோனார் சமூகம், இதெல்லாம் உருவாகுது. இதுதான் வந்து முல்லை நாகரிகம்னு நம்ம முல்லை திணை நாகரிகம்னு நம்ம சொல்லி அழைக்கப்படுறோம். இப்போ இந்த குறிஞ்சியில வேட்டையாடுற மக்களை நீங்கலாம் வேட்டையாடுறதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யாரும் வகுக்கல. அதே போல அங்கிருந்து திருப்பி இறங்கி வந்து ஆடு மாடுகளை வச்சு பிரதானமாக சாதாரணமான விவசாயத்தை ஆரம்பிக்கிற இந்த முல்லை திணை மக்களுக்கும் யாரும் வந்து நீங்க மாடு மேய்க்கணும் நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லலை. இது இயற்கையாகவே இறங்கி வராங்க. அப்ப பறையர்னு ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே ஒரு முல்லை நில நாகரிகமாக மாறுது. அது வரைக்கும் குறிஞ்சி திணையா இருக்குது. அந்த திணையிலிருந்து வரவங்க முல்லை திணைக்கு வராங்க. வந்தோடனே இங்கே கோனாறு, கோனார்னா யாரு, ஆடு ஆடு மேய்ச்சவங்க கோனார்னு அழைக்கப்படுறாங்க. மாடு மேய்ச்சவங்க பசுமாடு மேய்ச்சவங்க ஆயர்னு அழைக்கப்படுறாங்க. எரும மாடு மேய்ச்சவங்க ஓயர்னு அழைக்கப்படுறாங்க. இது மாதிரி இறங்கி வந்து அவர்களுக்கு தகுந்தாப்புல தங்களோட வாழ்க்கையை தகவமிச்சுக்கிறாங்க. இப்படிதான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குளங்களும் குடிகளும் உருவாக ஆரம்பிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். குளம் அப்படின்னா என்னன்னா
ஒட்டுமொத்தமாக பறையர்கள் இருக்கிறாங்கல்ல அது குலம். குடி அப்படின்னா இந்த பறையர்களுக்குள்ளேயே குறவர்னு ஒரு குடி, புரியுதுங்களா, வள்ளுவர்னு ஒரு குடி, இதெல்லாம் வந்து அந்த பறையர் சமூகத்துக்குள்ளேயே சின்ன சின்ன பிரிவுகளாக உருவாகி அந்தந்த தொழில் செஞ்சவர்களை குடிகள்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ பறையர்ங்கிறது குலம், அதுல இருந்து வர்றது குடி. அதுக்கப்புறம் ஆயர்ங்கிறது குலம், அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது வந்து குடி, புரியுதுங்களா. அது முல்லை நில குலங்களுக்குள்ள குடிகள் நிறைய இருக்கு. இந்த இதுல இருந்து அடுத்த படிநிலையாக வருவதுதான் முழுக்க முழுக்க மருதநில விவசாயம். என்ன பண்றாங்க, இந்த ஆடு மாடு வளர்க்குறாங்க. இதுகளுக்கும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நோய் வாய்ப்பட்டு ஒட்டுமொத்தமா ஆடும் மாடும் இறக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு உணவு வந்து மாமிசத்தை எல்லாம் சேமிச்சு வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. ஒரு மாமிசத்தை எடுத்து ஒரு ஆட்டுக்கறியை எடுத்து வச்சுட்டு பல நாளைக்கு போட முடியாது. உப்புக்கண்டம் போடலாம், கொஞ்சம் போடலாம், அதே தின்னு வாழ முடியாது. ஸோ என்ன பண்றாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அதிகமாக மழை பெஞ்சாவோ இல்லை அதிகமாக வெயில் அடிச்சாவோ அது கெட்டு போகக்கூடிய ஒரு தன்மையில தான் அதெல்லாம் இருக்கு. நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா அந்த உணவு ஒரு ஒரு அது ஃபுட் செக்யூரிட்டி இல்லை அங்கே. ஸோ ஃபுட் செக்யூரிட்டிக்கு எது தாங்க நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க இயற்கையை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா தானியங்கள் கிடறதில்லை. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அணில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐசேஜ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விலங்கு வந்துட்டு ஒரு ஒரு விதையை தூக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். அது எதுக்குன்னா குளிர்காலத்துக்கு வரும்போது அதுக்கு தேவையான உணவை தக்க வச்சுக்கிறதுக்கு தானியங்களை தான் அதுக்கு போய் எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி விதைகள் கொட்டைகள் இதை தான் வந்து கெட்டு போகாது. ஸோ கெட்டு போகாதது தானிய வகைகள் கெடாது. ஸோ தானிய உணவு வந்து நமக்கு கெடாமல் இருக்கும்போது தானிய விவசாயத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த மாதிரி உணவு கிடைக்காம போற காலகட்டத்தில் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா தானியம் சார்ந்த விவசாயம்னு இறங்குறாங்க. திணை, கேழ்வரகு, கம்பு, அரிசி இந்த மாதிரியான தானியம் சார்ந்த விவசாயத்துக்கு இறங்குறாங்க. ஆனால் இவைகள் வந்து ஒரு நீர்ப்பாசன முறையில் ஒரு ஆற்றங்கரை படுக்கை பக்கத்தில் வச்சுதா தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக நெல், நெல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மலையிலையும் காடுகளையும் வளராது. அது வந்து அதுக்குன்னு ஒரு செட்டப் செஞ்சு அதுக்குன்னு கொஞ்சம் இதெல்லாம் அழிச்சு காடெல்லாம் அழிச்சு விவசாய நிலமா மாற்றி அங்கே தான் விவசாயம் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த முல்லைத்திணையிலேருந்து ஒரு குரூப்பாக என்ன அடுத்து போதும் பிரதானமாக விவசாயத்தை தொழிலாக கொண்டு இறங்குறாங்க. அப்போ காட்டுக்குள்ளே வாழ்ந்தவங்க நதிக்கரை ஓரங்களில் பள்ளத்தாக்குகளை வந்து இறங்குறாங்க. அன்றிலிருந்து அவங்க விவசாயத்தை தொடங்குறாங்க. அவர்கள் பல்லர்கள் அழைக்கப்படுறாங்க. அந்த பல்லர்கள் தான் மல்லர்கள் அழைக்கப்படுறாங்க. அப்புறம் தேவேந்திர குலம் இந்த மாதிரியான இந்திரனை அடிப்படையாக கொண்ட குலம் இதுனா தேவேந்திர குலம். ஸோ விவசாயத்தை பிரதானமாக கொண்டு ஒரு சமூகம் உருவாகுது. அவங்க தான் பாண்டியர்கள் அழைக்கப்படுறவங்க. பண்டு பாண்டி இதெல்லாமே விவசாயத்தை பிரதானப்படுத்திய பேர். இப்போ இந்த மாதிரி விவசாயத்தை ஆதரித்து வரும்பொழுது விவசாயம் செய்வதற்கான ஒரு பெரிய முட்டுக்கட்டை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே நீங்கள் காட்டில் விவசாயம்னா காட்டுக்குள்ளே போய் விவசாயம் பண்ண முடியாது. காட்டை அழித்து அதை விவசாய நிலமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் விவசாயம் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களோட உணவு தேவைக்காக காட்டை அழித்து விவசாய நிலமாக மாற்றுறாங்க. இது வந்து யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் காட்டை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. காட்டை நம்பி யார் வாழ்ந்துகிட்டு இருந்தானா, நம்ம சொன்ன பாருங்க குறிஞ்சி திணைன்னு சொன்னோம்ல, குறவர்கள் பறையர்கள் இவர்கள்லாம் வந்து காட்டை பிரதானமாக கொண்டு, ஏன்னா காடு இருக்க வரைக்கும் தான் விலங்குகள் இருக்கும், விலங்குகள் இருக்க வரைக்கும் தான் வேட்டை சமூகங்கள் வாழ முடியும். ஸோ அப்படி வேட்டை சமூகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து காட்டு அழிக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இரண்டாவது, வேட்டை சமூகத்திற்கு எப்பவுமே வந்து தனி சொத்துணுன்னு கிடையாது, புரியுதுங்களா. வேட்டை சமூகத்திற்கு ஏன்னா நான் ஒரு பத்து பேர் இருக்கோம், ஒன்னாவது பேர் மான வேட்டையாடணும், அது எல்லாமே பகிர்ந்துட்டு சாப்பிட்றது தான், அது ஒரு தனி சொத்து இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காடு அழிக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துட்டு கோபம் ஏற்படுது. இது என்னடா என்னோட சொத்து பொதுவாக, ஏன்னா பொதுவாகவே காடுங்கிறது அவங்களுக்கு ஒட்டுமொத்த சொத்து தான். ஸோ என்னென்னா எல்லாருக்குமே பொதுவான சொத்துங்கும் பொழுது அது நீ புதுசாக ஒருத்தன் வந்து அழிக்கிறான் அப்படின்னு அவர்களுக்கு இயல்பான கோபம் ஏற்படுது. இவர்கள் வந்து இவங்க வேணும்னு அழிக்கல, இவர்களும் உணவு தேவைக்காக ஒரு ஃபுட் செக்யூரிட்டிக்காக தான் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் முல்லைத்திணையில் யார் காட்டை நம்பியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடு மேய்ச்சவனுக்கு இன்றைக்கே பார்ப்பீங்க மாடு மேய்க்கிறீங்க, மாடு எதை பிரதானமாக உணவாக உண்ணுது, வைக்கோலை வந்து பிரதான உணவாக உண்ணுது. வைக்கோல் எங்கேருந்து கிடைக்குது, விவசாய நிலத்துலேருந்து கிடைக்குது. ஸோ வைக்கோலை பிரதான உணவாக உள்ளக்கூடிய மாட்டை மேய்ப்பவர்களுக்கு விவசாய நிலம் உருவாகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆடு ஆடு மேய்க்கிறீங்கல்ல, ஆடு மேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போய் தான் மேய்ச்சிட்டு வரணும். இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு மேய்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் மேய்க்க முடியாது. அது 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 வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அவர் ஒரு பெரிய இதை வச்சுக்கிட்டு அவர் அறுத்து விட்டே வருவார், அங்கே தான் போய் சாப்பிடும். ஸோ காடு அழிகிறது ஆடு மேய்க்கிறவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த முல்லை நில நாகரிகத்தில் கோனார் சமூகம் இருக்குல்ல, ஆட்டை ஆடு மேய்க்கிறாங்கல்ல, அவர்களுக்கு விவசாயம் உருவாகிறது பிடிக்கல. அதே போல் பசுமாடு மேய்ச்சவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பசுமாடு மேய்த்தவர்கள் விவசாயத்திற்கு ஆதரவாக வராங்க. இந்த பசுமாடு தான் அடுத்து விவசாயத்துக்கே ஒரு பிரதானமான ஒரு முதுகெலும்பாகவும் மாறுது. இப்போ ஏன்னா ஏர் ஓட்டுறது போகிறது எல்லாமே இது போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயர் சமூகம் வந்து விவசாய நிலத்துக்கு பகுதியில் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. கோனார் சமூகம் காட்டுக்கு பக்கத்துலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. குறவர்கள் பறையர்கள் அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுக்குள்ள முரண்கள் முட்டு மோதல்லாம் ஏற்படுது.
ஒரு காலத்துல குரவர்கள் இந்த பறையர்கள்லாம் ஒன்னா திரண்டு விவசாய நிலத்தை அழிப்பதற்கு படையெடுத்தாங்க. அந்த படையெடுப்பு தான் மகாபாரதம். இதுதான் வரலாறு.